தாயை வெட்டி கொடூரமாக கொலை செய்த மகனால் அதிர்ச்சி. பாரிஸில் தாயை வெட்டி கொன்ற மகன் ஒருவரை பாரிஸ் போலீசார் கைது செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. பாரிஸ் 17 வட்டாரத்தில் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது என போலீசார் குறிப்பிட்டனர். இங்கு ரூதுல கிரேஸ் வீதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் 20 மகனுக்கும் அவரது 57 தாய்க்கும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. வாக்குவாதத்தின் முடிவில் குறித்த மகன் அவனது தாயாரினை கத்தியால் குத்தியுள்ளார் என தெரிய வந்தது. தாயாரின் கழுத்து கத்தியால் வெட்டப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று காலை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். தாக்குதல் நடத்தப்பட்ட வீட்டின் சுவர்களில் எல்லாம் ரத்தம் தெறித்து மிக கொடூரமாக காட்சியளித்தது. இந்த நிலையில் தனது தாயை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்ட அவரது மகன் கடுமையான மனநல பிரச்சினைகளால் அவதிப்படுகிறார் என தெரிய வந்துள்ளது. போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு போலீஸ் காவலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இதற்கு முன்னர் குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என அவர் மீது வழக்குகள் உள்ளதா என போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு சந்திக நபர் மனநல மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவர் மனநல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.